Welcome to Danya's Designers. In this video, we already நாம machine embroidery flower design பண்ணதே இன்னும் எப்படி அழகா ஒரு back side neck க்கு மாத்துறதுன்றத பாப்போம். இதுல வந்து நான் part neck வரையிருக்கேன் back side neck க்கு. அதல மல்டி கலர் threads யூஸ் பண்ணி satin stitch போட்டு fill பண்ணிருக்கேன். இந்த flowers எல்லாமே வந்து different different colors யூஸ் பண்ணி தான் நாம already fill பண்ணோம். அதலயே stitches மே different ஆ போட்டு fill பண்ணிருக்கேன். இது பாத்தீங்கன்னா ஜர்தோசியில ஒரு 3 flowers மட்டும் जर्दोसिया जर्दोसिना वाइट कलर जर्दोसी है सिल्वर वाइट है फिल पड़े मीदी फ्लवर्स एलें ब्ली नाट फिल पड़े इतक अवटन वो पर्ल बीड्स अवटन और लाइन कोटे अद सुगर बीडल अवटन को लीव्स एलें थ्री डिफ्रेंट काइंड ऑफ लीफ वो फिल पड़े उ पाता है वो कट बीड यूस पड़ी लीफ फिल पड़े रिमेनिंग सब लीफ लांग फ्रेंच नाट फिल पड़े अवटन को सब लीफ के अब लांग फ्रेंच नाटर अवटन इतना बेक सैडी अलगान और मल्टी कलर एल कलर आड पड़ और नमुक ब्लौस कड़चि नम्बर पड़ोना इर सिल्वर वैट बार्डर विल्क सारीमें नाम इतमी और ब्लौस डिसेन पड़ी वोचिकटोना एल कलर इतमी ब्लौस वो नाम यूस पड़ी के मैक्सिमम कलर मुड़क ना अल्ले पड़ी डिसेन पड़े एपी डिसेन पड़े सब इत मट फ्लवर फिल्ली मटो इपो इतन पाती सी फ्लवर मटो जर्दोसी सिल्वर वैट कलर ए लांग फ्रेंच नाट फिल पड़े இந்த ஃபில்லிங் பண்றதுக்கு நமக்கு என்ன அளவுக்கு தேவையோ அந்த அளவை விட ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா ஜர்தோசியை கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிட்டு நம்ம நார்மலா எப்படியும் த்ரெட்ல போடுற மாதிரி தான் இதலயும் லாங் ஃபிரெஞ்ச் நாட் போடணும் பட் நூலை மட்டும் கொஞ்சம் இறுக்கமா பிடிக்காம கொஞ்சம் லூஸ் விட்டு பிடிச்சிட்டோம்னா நமக்கு நீட்டா வந்துடும் இப்போ கிளியரா புரிய நினைக்கிறேன் ஜர்தோசியை உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு நூலை ஒரு கையால பிடிச்சிட்டு ஊசியை வச்சிட்டு ஜஸ்ட் ஒரு டர்ன் கொடுக்கணும் கொடுக்கும்போது நமக்கு விலகிக்கும் ஏனா வலவலன்னு இருக்கறனால ஜர்தோசி அதை பார்த்து ஒரு டர்ன் கொடுத்துட்டு ஜஸ்ட் உள்ள இன்சர்ட் பண்ணிக்கணும் நூலை பிடிக்கும்போது மட்டும் லூஸ் விட்டு பிடிக்கணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது இதுல नेक्स्ट फ्लावर फिलिंग फ्रेंच नाट यूस पनी फिल पनी रखें
இதில் வந்து 5+5 10 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்கேன். 5 ஸ்ட்ராண்ட் எடுத்து நம்ம கோர்த்துட்டு அடியில் முடிச்சு போட்டுட்டு எடுக்கும்போது நமக்கு 10 ஸ்ட்ராண்ட்ஸ் கிடைக்கும். அதில் வந்து ஒரு டர்ன் மட்டும் கொடுத்து ஃபில் பண்ணுறேன். இதே மாதிரி எல்லா ஃப்ளவரையும் ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நெக்லைனில் பார்ப்போம். நெக்லைனை பொறுத்தவரை ரெண்டு லைன் வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் சில்வர் த்ரெட் யூஸ் பண்ணி, சில்வரில் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சாட்டின் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுறேன். ஜஸ்ட்டு நமக்கு என்ன ஸ்பேஸில் தேவையோ அந்த இடத்துல அப்படியே த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணோம், அவ்வளோதான் சாட்டின் ஸ்டிச்சில். இதே ஸ்டிச்சே நம்ம நான் 6 நீடில் யூஸ் பண்ணியும் நார்மலாக சாட்டின் ஸ்டிச் போடலாம். அப்படி போடும்போது என்னென்னா ரெண்டு சைடுமே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, ஸோ அதனால் அப்படி போடும்போது நமக்கு அந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சமாக தான் கிடைக்கும். ஸோ அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் நான் நார்மல் நீடிலே சாட்டின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த ஸ்பேஸ் வந்து இன்னும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் லென்த்தியாக கிடச்சிச்சின்னா நம்ம கண்டிப்பாக 6 நீடில் யூஸ் பண்ணியே ஃபில் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும்.
अगेन वे अवटन टू लाइन वो सिल्वर वाइट जरी थ्रेड यूस पनी टू लाइन्स कुड़ते कंप्लीट पनीरे इधर हैंड डिजाइन वंदे एप्टी डिजाइन पन्त्रा दिन ट्रेडन नेक्स्ट वीडियो लो पापो इंदर वीडियो उंगल के पिरीचर को नैने करे इधर ऐ दादे टिप्स उंगल के रंदे चिना अदर नींगलो अप्लाई पनी पारंगा इनोडे वीडियो उंगल के पिरीचर रंदे चिना मारा काम इनोडे चैनल सब्सक्राइब पनी दिंगा उंगल फ्रेंड्स को शेयर पनी दिंगा थैंक्स फॉर वाचिंग।